Hello friends, welcome to Vijaya creation. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு நேம் டிஃப்ரெண்டாக இருந்தது குக் வித் கோமாளி ப்ரோக்ராமில். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் கனி தான், கனியோட ரெசிபியை தான் நான் பண்ண போகிறேன். டாமு சார் வந்து டாப் லான்ச் அப்படின்னு சொன்னாங்க, ஸோ அந்த டாப் லான்ச் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு பசங்க சொன்னதுனால அதை செஞ்சு பார்த்தேன். சாதாரண தயிர் சாதம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு, ஆனால் அதையே யூஸ் பண்ணி ஒரு ரெசிபி பண்ணி சூப்பராக இருந்தது. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வேக வச்ச ரைஸ் எடுத்துருக்குறோம், அது கூட மைதா மாவு கலக்கி வச்சுருக்கிறேன், அப்புறம் கர்டு எடுத்துருக்குறேன் தயிர், அப்புறம் இது வந்து மேங்கோ ஊறுகாய், அப்புறம் ப்ரெட் க்ரம்ஸு தயிர். இதை எடுத்துகிட்டு இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் நம்ம வீட்டில் பண்ணனாலும் சரி, இது வந்து கடையில் வாங்கினது, எதுனாலும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ மிக்சி ஜார் எடுத்துப்போம், அதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த ரைஸ் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தான் நான் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. ரைஸை போட்டுட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஊறுக்குனா நல்லா ரொம்பையும் புளிச்சு புளிக்காமல் அப்படியே மீடியமாக காலையில் ஊற்றின அந்த தயிர் மாதிரியே இருக்கணும். அந்த தயிரையும் ஊற்றி லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பில் பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிட்டு சும்மா கருவேப்பிலை ரெண்டு பிச்சு போட்டுட்டு அதிலேயே நம்ம அந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸை நம்ம போட்டுப்போம். ரைஸையும் தயிரும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறத அதை போட்டு அவ்வளோதான், ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம், தயிர் ஒரு மாதிரி ஆயிரும். அப்படியே எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்காக வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம். இப்போ அந்த பாத்திரத்தில் உப்பு எல்லாம் டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா இது பண்ணி பார்த்துட்டு கிண்டி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதை நல்லா பவுல் மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த பவுல்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேங்கோ ஊறுகாவை அது சென்டர் உள்ளே வச்சு அந்த ஹோல்ஸ் போட்டு அது உள்ளே வச்சு ஸ்டப் பண்ணிவிட்டு அதை நம்ம உருண்டை பிடிச்சி மைதா மாவில் முக்கி ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா நிறைய ப்ரெட் க்ரம்ஸ் அதில் ஒரு கேப் இல்லாமல் முக்கிக்கோங்க. இதுதான் இந்த ரெசிபி, அவ்வளோதான். ஆனால் இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு குக் வித் கோமாளி ப்ரோக்ராமில், அது ரொம்ப பிடிச்சிருந்தது பசங்களுக்கு. இதை பண்ணுங்கம்மான்னு சொன்னாங்க, சரி நம்ம அதை கனியோட ரெசிபியே நம்ம போடுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ஈஸியான ரெசிபி எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ப்ரெட் க்ரம்ஸில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்ட்டு வச்சுட்டு அதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துப்போம். உடனே கரண்டியை விடாமல் கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறம் எடுங்க. நல்ல கிரிப்ஸியாக இருந்தது, அப்புறம் உள்ளே வந்து தயிர் சாதம் தயிர் அந்த ரைஸு செம்மையாக இருந்தது பாருங்கள். நினச்சி கூட பார்க்கல இது பொட்டேட்டோ பால்ஸ் மாதிரி எவ்வளோ ஒரு அழ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இந்த ரைஸ் சாப்பிடாத பசங்க இருப்பாங்க, அந்த பசங்களுக்கு நம்ம இப்படி கொடுத்துட்டோன்னா ஓ அம்மா ஏதோ பண்ணியிருக்காங்கன்ட்டு சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், பண்ணுங்கள் எல்லோரும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும்.